எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா சமையல். நாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தா, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் நல்லா முட்டை கறி வைப்பாங்க, செம்ம டேஸ்டியாக ரொம்ப அருமையாக கிரேவியாக இருக்கும். அது வந்து ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூரி இடியப்பம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது போல் ஒரு முட்டை கறி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம வந்து அந்த முட்டைக்கறிக்கு வந்து ஒரு 8 முட்டை வந்து நம்ம வந்து வேக வச்சு முட்டையில் வந்து லைட்டாக கீரல் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஒரு 8 முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம். முட்டையில் பாருங்கள் இது போல் லைன் போட்டு வச்சுருக்கோம். அப்போ தான் நல்லா உப்பு மசாலாலாம் பிடிச்சி நல்லா டேஸ்டியாக இருக்கும் முட்டை. அதனால் வந்து நான் வந்து இந்த 8 முட்டையுமே நல்லா அவிச்சிட்டு கீரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைக்க வேண்டிய மசாலா என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 3 பத்தை எடுத்து வச்சுருக்கேன். மிளகு பாருங்கள், மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கசகசா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அரைக்க வேண்டிய மசாலா. 15 பாதாம், 15 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்க்குற மசாலா பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இதையும் அரைக்க போகிறோம், அதையும் நம்ம வந்து இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம், அதையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி தாளிக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, இதை நம்ம தனியாக, இது வந்து தாளிப்புல சேர்ப்போம் இல்லையா, இதை தனியாக அரைக்க போகிறோம். அந்த மசாலா வந்து நம்ம வந்து தனியாக அரைக்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா மல்லியை நம்ம தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதேமாதிரி நம்ம எடுத்து வச்சோம் மசாலாவையும் பாதாம் முந்திரி சோம்பு சீரகம் மிளகு தேங்காய் நம்ம அதையும் தனியாக நம்ம எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாங்க, இதை நம்ம எப்படி தாளிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சுட்டேன் பாருங்கள், ஒரு அகலமான பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பட்டைக்கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து முட்டைக்கறி நல்லாயிருக்கும். அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த முட்டைக்கறிக்கு வந்து இஞ்சி பூண்டு வாசனை வந்து நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள். அடுத்ததாக கறி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா கறி மசாலா தூள், அது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கறி மசாலா தூள் இல்லைனா வெறும் தனியாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மற்ற மசாலா எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். என்கிட்ட கறி மசாலா இருந்ததுனால நான் கறி மசாலா சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் வெறும் மல்லித்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா மல்லியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரட்டும் அந்த எண்ணெயிலேயே. இதுக்காக தான் இந்த முட்டைக்கறிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக சேர்க்கணும். எப்போவுமே இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் ஸ்டார் ஹோட்டல்லாம் நீங்கள் முட்டைக்கறி வாங்கினீங்கன்னா நம்ம போட்டுருக்க என்ன போட்டு சமைச்சிருக்காங்கன்னே நீங்கள் தெரியாது. எல்லாமே அரைச்சி சேர்த்துருவாங்க. அது போல் தான் நம்மளும் அரைச்சி சேர்த்துருக்குறோம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எதுவுமே முழுசாக தெரியாது. அந்த கிரேவி மட்டும்தான் நல்லாயிருக்கும், கெட்டியாக ரொம்ப சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்குமே தவிர நம்ம அதில் போட்டிருக்கிற மசாலா என்னென்னு தேடுற அளவுக்கு எல்லாமே வந்து அவங்க வந்து அரைச்சி தான் வந்து சேர்த்துருப்பாங்க. இப்போ இது வந்து மசாலா வந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நான் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு, லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த முட்டைக்கறிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம்.
நம்ம தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். போய் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், வரட்டும். வாங்க நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மசாலா வாடை நல்லா போகும். இது வந்து இந்த மசாலா நம்ம வந்து வேக விடலாம். நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா இந்த மசாலா நல்லா இந்த தண்ணியில் நல்லா வெந்து வரணும். நல்லா வாடையே இல்லாமல் போகணும். இந்த மசாலாவோட வாடையே இல்லாமல் போகணும். நல்லா வெந்து வரட்டும். இதை இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வாங்க நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மசாலாவை நல்லா வேக வச்சுருந்தோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. மசாலா வடையும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம் முந்திரி தேங்காய் கசகசா மசாலாவை நம்ம வந்து மிளகு சீரக மசாலாவை நம்ம வந்து சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச மசாலாவை நம்ம வந்து சேர்த்துடலாம். வாங்க நம்ம மிக்சியை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். பத்தாது. இந்த மசாலா வடையும் போறதுக்கு நல்லா கொதிச்சு வர்றதுக்கு தண்ணி வேணும். தண்ணி நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கறி வந்து திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். கொதி வருது. இப்போதான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா உப்பு காரம்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சு இந்த மசாலா வடை போகணும். இப்போ நம்ம வந்து சிம் பண்ணி வச்சுருக்குறோம். சிம் பண்ணணும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே நம்ம சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அந்த 10 நிமிஷம் வந்து அப்படியே அந்த மசாலா போக நல்லா சிம்மிலே வெந்து வரட்டும். வாங்க இப்போ நம்ம மசாலா போட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் எண்ணெய் பிரியலை. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை வந்து நல்லா அந்த மசாலாவில் டிப்பாகி நல்லா வெந்து வரணும். முட்டைக்குள்ளேயும் நல்லா அந்த டேஸ்டெல்லாம் இறங்கணும். சிம்லேயே இப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். நம்ம திறக்கவே கூடாது. நான் சிம்மு ஃபுல்லாக அடுப்பை சிம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியான கிரேவியாக இருக்குது, பிடிச்சிடவும் கூடாது. அதனால் நான் ரொம்ப சிம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்புறமா திறந்து பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக அருமையாக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப அருமையான முறையில் வந்திருக்குதுங்க. ஸ்டார் ஹோட்டல்லாம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து முட்டைக்கறி செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. உப்பு காரம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே க்ரீமியாக இந்த மசாலாவே பாருங்கள். அப்படியே ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பரோட்டாக்கு சாதத்தில் போட்டு, அது இந்த பிரியாணி அரிசியில் செய்கிற ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த முட்டைக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இப்படி இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்போவுமே இது போல் முட்டைக்கறி தான் உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கேட்பாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.